இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1-12 முடிய. இயேசு மீண்டும் கப்பர்நாகுமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைத்து கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாத முற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா? ஏது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதை போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், முடக்குவாதமுற்ற ஒரு மனிதனை இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் இயேசுவும் அந்த மனிதனை மீண்டும் எழுந்து நடக்க செய்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, இதோ நமக்கு கால்கள் இருக்கின்றன. நாம் நினைக்கிற இடங்களுக்கு நடந்து செல்கிறோம், பயணம் செய்கிறோம். ஆனால் பிறவியிலேயே நடக்க முடியாமல் எத்தனையோ மனிதர்கள் ஊனமுற்றவராய் பிறக்கிறார்கள். இன்னுமாக விபத்துகளினால் நடக்க இயலாமல் போய்விடுகிறார்கள். நோய்களினால், முதுமையினால் தாங்கள் விரும்பக்கூடிய இடத்திற்கு நடந்து செல்ல முடியாத நிலையில் இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார். அவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களை தோளிலே தூக்கி சுமப்பார். காயப்பட்டு கிடக்கக்கூடிய, உடைந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் அவரே இளைப்பாறுதல் தருவார். என் அன்பிற்குரியவர்களே, இதோ முடக்குவாதமுற்ற மனிதன் நடக்க இயலாமல் படுத்த படுக்கையாயிருந்த பொழுது அங்கே இருந்தவர்கள் அவனை எப்படியாவது இயேசுவிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். மக்கள் கூட்டம் அதிகமாயிருக்கிறது. வழக்கமான நேரான பாதையிலே இந்த மனிதனை கொண்டு வர இயலாது. என்ன செய்வது? உடனே வித்தியாசமாக யோசிக்கிறார்கள்.
கூரையை பிரித்து கொண்டு இந்த நோயாளரை இயேசுவிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும். அந்த மனிதர்களுடைய வித்தியாசமான அந்த யோசனை பலன் கொடுத்தது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே நாம் என்னுடைய வாழ்க்கையின் பாதை அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அழுது கொண்டே இருக்கிறோம். மாற்றி யோசிப்பதே கிடையாது, வேறு என்ன செய்யலாம் என்று யோசிப்பதே கிடையாது. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். இப்பொழுது தொழிலிலே உங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கலாம். இதோ இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு பெரிய தோல்வியை அவமானத்தை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். எல்லாம் கடந்து செல்லும். இதோ ஆண்டவர் உங்களுக்கான பாதையை காண்பிப்பார். சற்று சுற்றுமுற்றும் பாருங்கள், உங்களுடைய கண்களை விரித்து பாருங்கள். பல நேரங்களிலே நாம் ஐயோ என்னுடைய குடும்பத்திலே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதே என்று நாம் சொல்லி புலம்பிக் கொண்டு மட்டுமே இருக்கிறோம். என்ன செய்வது, அடுத்து என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று நாம் யோசிக்க வேண்டும். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒரே மகனை இழந்த கைம்பெண்ணை பார்த்து சொன்னார், அலாதீர் அலாதீர் என்று சொன்னார். ஆமன்பிற்குரியவர்களே, இதோ என்னுடைய கணவர் இறந்து விட்டார், என்னுடைய மனைவி இறந்து விட்டார், என்னுடைய அன்பிற்குரியவர் இறந்து விட்டார், இனி நான் கோவிலுக்கு செல்ல மாட்டேன், இனி நான் வேலைக்கு செல்ல மாட்டேன், இனி நான் சாப்பிட மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன் என்று நாம் பல நேரங்களிலே முடங்கி கிடக்கிறோம். அலாதீர்கள், சோர்ந்து போய்விடாதீர்கள். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று நம் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். இதோ முடங்கி கிடந்த மனிதனை எழுந்து உன்னுடைய வீட்டிற்கு போ என்று ஆசீர்வதித்து அனுப்பியது போல நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆவலோடு இருக்கிறார். நாம் அந்த ஆண்டவரை தேடி வர வேண்டும். அந்த ஆண்டவரிடத்திலே நாம் எப்படியாவது சொல்ல வேண்டும், இதோ இந்த நோயாளரை கவனித்துக் கொள்ள நான்கு மனிதர்கள் இருந்தார்கள், அந்த மனிதனை இயேசுவிடத்திலே தூக்கி கொண்டு வந்தார்கள். நமக்கும் இப்படிப்பட்ட உறவினர்கள் இருந்தால், நம்முடைய உடன் பிறந்தோர்கள் இருந்தால், நம்முடைய நண்பர்கள் இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். நாம் எதிர்பார்க்கிறோமே, ஐயோ என்னுடைய துன்ப காலத்திலே என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள் எனக்கு தேவைப்படுகிறார்கள், எனக்கு அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமே. அதே போல என் அன்பிற்குரியவர்களே, நோயினால் மற்ற காரியங்களினால் முடங்கி கிடக்கக்கூடிய மனிதர்கள் நம்முடைய உறவினர்களாக, நம்முடைய நண்பர்களாக, நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கிற பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். நாமும் இப்படியாக ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டுமே. இதோ பெரும் மழை வெள்ளத்தினால் மக்கள் தங்களுடைய கால்நடைகளை, உடைமைகளை எல்லாவற்றையும் இழந்து தவித்த பொழுது, உணவுக்காக பட்டினியோடு காத்து கிடந்த பொழுது, எத்தனையோ நபர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை செய்தார்கள். ஓடோடி சென்று அவர்களுக்கு இருப்பதையெல்லாம் எடுத்து கொடுத்து அவர்களை காப்பாற்றினார்களே. இதுதான் ஆண்டவருக்குரிய காரியம். இதைத்தான் இன்று நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். இந்த முடங்கி கிடந்த மனிதனை இயேசு குணப்படுத்தினாரே, அப்பொழுது சொல்லுகிறார், அந்த தூக்கி கொண்டு வந்த மனிதர்களுடைய நம்பிக்கையை பார்த்தவரை குணப்படுத்தினார் என்று. ஆமன்பிற்குரியவர்களே, இப்படியாக நாம் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வோம், துன்ப காலத்திலே உடனிருப்போம். நம்முடைய விமர்சனங்கள், நம்முடைய கோபங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எரிந்துவிட்டு அன்பாய் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அன்றாடுவோமாக. முடங்கி கிடந்த மனிதனையும் எழுந்து நடக்க வைத்த இயேசு ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை
பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இதோ விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், எழுந்து நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீரே நடக்க செய்வீராக. நீரே அவர்களுக்கு ஊன்றுகோலாய் இருப்பீராக. நீரே அவர்களுக்கு நல்லாயனாய் இருந்து அவர்களுடைய காயங்களுக்கு கட்டு போட்டு அவர்களை குணப்படுத்துவீராக. இதோ இந்த நோயாளர்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு புதிய ஆற்றலை, புதிய நம்பிக்கையை தாரும் ஆண்டவரே. இதோ மருத்துவ செலவிற்கு கூட பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்யும் இயேசு ஆண்டவரே. இதோ எங்களுடைய பணித்தலங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி எங்களுடைய உழைப்பிலே மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும், தேவையான பொருளாதார வருவாயையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ குடும்பங்களிலே இருக்கக்கூடிய வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய துயரங்களை எல்லாம் மாற்றி தாரும் ஆண்டவரே. இதோ சோர்ந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை தாரும் ஆண்டவரே. அஞ்சாதே, என் மகனே, என் மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு நற்கருணையின் வடிவிலே பிரசன்னமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, எங்களை ஆசீர்வதிக்க வாரும், எங்களை தேற்ற வாரும், எங்களை வழிநடத்த வாரும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த வேளையிலே இந்த துயரங்களை எல்லாம் மாற்றி உம்முடைய ஒளியினால் நிரப்ப வாரும் ஆண்டவரே. நோய்கள், தீய எண்ணங்கள், தீய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலுமிருந்தும் எங்களுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக. இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்கள், உத்தரிக்க நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும். விண்ணக பேரின்ப வீட்டிலே இந்த ஆன்மாக்களுக்கு நிரந்தரமான இடத்தை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் இயேசு ஆண்டவரே. இதோ திருமண காரியங்களுக்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். உன் மனம் விரும்புவதை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னவரே, இதோ எங்கள் அடைக்கல பாறையாய் இருக்கக்கூடிய ஆண்டவரே, உம்மிடத்திலே தஞ்சமாய் தேடி வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்கள் கண்ணீரை துடைக்க வாரும், எங்களை தேற்றும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்தரலும். உடைய திருவுளத்தின்படி பசும்புல் வெளி மீது எங்களை பாதுகாப்பாய் வழிநடத்த செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.